ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த சேனல் 9 PM வீடியோ பூவரசன் ராஜி. நான் பூவரசன் ராஜி. இந்த சேனலில் மொத்தம் 213 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க இன்னைக்கு வரைக்கும். இதில் நிறைய பேர் நான் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, இன்னும் நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, இன்னும் ஒரு சிலர் என்னோட வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. இவனும் ஏதாவது சொல்லுவான், இவன் சொல்றது ஏதோ நல்லா இருக்கு அப்படின்னு நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட்டதை பார்க்காதே, கெட்டதை பேசாதே, கெட்டதை கேட்காதே அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு குரங்குகள் இருக்கு இல்லையா, அந்த குரங்குகளை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு 17th century ஒரு ஆராய்ச்சியாளர் ஒரு கதவுல இருக்க ஒரு பெயிண்டிங்கை கண்டுபிடிக்கிறாரு. அந்த பெயிண்டிங்கில் தான் முதன் முறையாக இந்த குரங்குகள்லாம் இடம்பெற்றிருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெயிண்டிங் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஜப்பானில் வந்து இந்த குரங்குகள் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. இந்த குரங்குகளோட ஸ்டாச்சு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த ஜப்பானில் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் செஞ்சுரியிலிருந்து சைனாவில் இந்த பழமொழி வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து தான் ஜப்பானுக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, சரி, இந்த குரங்குகள்லாம் இருக்கு இல்லையா, நமக்கு இந்த குரங்குகளை மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த குரங்குகளுக்கு ஒவ்வொரு குரங்குக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. அந்த என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கெட்டதை பார்க்காதே அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த குரங்கு பேர் மிசாரு. கெட்டதை பேசாதே அப்படின்னு சொல்லக்கூடிய குரங்கு இருக்கு இல்லையா, அந்த குரங்கு பேர் இக்கசாரு. கெட்டதை கேட்காதே அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த குரங்கு பேர் இவாசூரு. ஓகேவா, ஓகே. இப்போ நமக்கு இந்த மூணு குரங்குகளை பத்தி மட்டும்தான் தெரியும், ஆனா இதுல நாலாவதா ஒரு குரங்கு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த நாலாவதா குரங்கை ஏன் இவ்வளவு நாளா காட்டல, இவ்வளவு நாளா நமக்கு ஏன் தெரியப்படுத்தல, நாம ஏன் தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜப்பான்ல 4 அப்படிங்கிற நம்பர் வந்து ரொம்பவே அன்லக்கி நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 4 ஜப்பான்ல என்னன்னு சொல்லுவாங்களா, ஷி அப்படின்னு சொல்லுவாங்களா. ஷி அப்படின்னா சாவை குறிக்கிற ஒரு சொல் அப்படின்னு ஜப்பான்ல சொல்லப்படுது. ஓகேவா, இதனாலவே இந்த ஜப்பானில் வந்து இந்த 4 அப்படிங்கிற நம்பர் வந்து ரொம்ப அன்லக்கி அப்படிங்கிறதுனால இதை நான் வந்து எங்கேயுமே அந்த 4 நம்பர் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஹாஸ்பிட்டல்ஸ், ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் கூட இந்த 4 நம்பர் ரூம் வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. 1, 3, 2, 5 அப்படின்னு இருக்குமே ஒழிய 4 அப்படிங்கிற நம்பரில் வந்து இந்த எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 4 நம்பர் வந்து ரொம்பவே அன்லக்கி நம்பர் அப்படிங்கிறதுனால இந்த 4 நம்பர் வந்து நமக்கு காமிக்கல, இந்த 4 நம்பர் குரங்கு வந்து நமக்கு வந்து காமிச்சதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 4 நம்பர் குரங்கு, அதாவது இந்த 4வது குரங்கு எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட்டதே செய்யாது, அதாவது எந்த ஒரு கெட்ட விஷயத்தையும் செய்யாத அப்படிங்கிறத டினோட் பண்ணுற மாதிரி இருக்கிறதா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த குரங்குகளுக்கு இந்த குரங்குக்கும் ஒரு பேர் இருக்குது. இந்த குரங்கோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஏன் பிடிச்சிது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஏன் பிடிக்கல அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டோட்டலாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, இந்த சேனல் 9 PM வீடியோ பூவரசன் ராஜி. நான் பூவரசன் ராஜி. கேட்டா